శివాన్వెంకటనాచార్య కవితాక్షేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిషత్తాం సదాహృది రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీర్ఘం అయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావలనింగల్ కిడాంబి కులపతి అప్పుళారథం ేమలరసేబడి சேர்ந்து பணிந்து அவரதம் அருளால் நாவலரும் தென்வடமுடி நற்பருள் பெற்ற நம்பி காவலதோ புல் குலத்தரசனே குலத்தரசே எம்மை காத்தருளே. சாம தேசிகனுடைய சங்கல்ப சொல்வது நாடகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கிரந்தத்திற்கும் விஷய வைலட்சண்யம் பக்தர் வைலட்சண்யம் என்றெல்லாம் உண்டு. அந்த கிரந்தத்திற்கு அந்த நூலுக்கு ஏற்றம் சொல்ல வேண்டும் என்றால் அதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை கொண்டு அதற்கு ஏற்றம் சொல்லணும். யார் சொல்லியிருக்கா என்பதை கொண்டு அதற்கு ஏற்றம் சொல்ல வேண்டும். இதற்கு முன்பு இந்த சங்கல்ப சூரியோதயத்தினுடைய ஏற்றத்தை சொன்னார் சூத்திரதாரர் வாயிலாக. எத்தனையோ நாடகங்கள் உலகத்தில் இருக்கலாம், அவையெல்லாம் சங்கல்ப சூரியோதயத்துக்கு சமானமாக ஆகாது என்பதாக. சமுத்திரத்துல எத்தனையோ சங்கம் இருக்கு, எத்தனையோ கிழிஞ்சல் இருக்கு, எல்லாம் எம்பெருமான் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யமா ஆகாது. அந்த மாதிரிதான் மீதி நாடகங்கள்லாம் ஏதோ எத்தனையோ நாடகங்கள் மாதிரி, சமுதிரத்தில் இருக்கிற எத்தனையோ கிழிஞ்சல் மாதிரிதான். இந்த சங்கல்ப சூரியோதயம் என்பது எம்பெருமான் கையில் இருக்கிற பாஞ்சஜன்ய மாட்டம் என்பதாக. இன்னொரு ஏற்றத்தையும் சொன்னார் சங்கல்ப சூரியோதயம். அந்த பிராட்டியே காமிச்சு கொடுக்கறதாக இருந்திருக்கிற ஒரு தீபமாக இருந்திருக்கு சங்கல்ப சூரியோதயம் என்பதாக. இது கௌஸ்துபமாக இருந்திருக்கு சங்கல்ப சூரியோதயம் என்று அருளி செய்தார். இப்பொழுது அந்த சங்கல்ப சூரியத்திலேயே இன்னும் சில விசேஷங்களை சொல்ல போற, அதுலயும் முக்கியமாக அதை கிரந்தகர்த்தா அதை எழுதினவருடைய பெருமையை சொல்ற பக்தர் வைலட்சண்யத்தை சொல்லி சொல்ல போற. அபதிஷ்ய கிமப்யதேஷகுப்தை நிகமந்தேஷு நிரூட கௌரவேண பிரவிபக்த ஹிதாஹித பிரயோக கவினா காருணிகேன கல்பிதோசௌ. அசௌ சங்கல்ப சூரியோதய நாடகம். இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகமானது சுவாமி தேசத்தினாலே ஒரு பரம கிருப்பையோடு செய்யப்பட்ட ஒரு உத்தமமான நாடகம் என்று சாதிக்கின்றார். இது சூத்திரதாரன் வாயிலாக சொல்ற பெருமாள் கிருஷ்ணன் பார்த்தன்ற ஒரு வியாஜத்தினால அர்ஜுனன்ற வியாஜத்தினால கீதோபதேசம் பண்ண, அதே மாதிரி சுவாமி தேசிகனும் ஒரு சின்ன ஒரு காரணத்தை கொண்டு இந்த சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகத்தை சுவாமி சாதிச்சிருக்க. எப்படி மீதி எல்லாம் காவியம் இப்ப யதாபிதயம் முதலே காவியங்கள்லாம் பண்ணேரோ அதே மாதிரி திருஷ்யமைப்பு காவியம், அதாவது நாடகமும் தாம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தினால இந்த சங்கல்ப சூரியோதயத்தை பண்ணிருக்கேன் என்று சொன்னவானாக்க அதுக்கு இப்படி குணங்களை மனுஷனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை கொண்டுதான் காவியம் பண்ணணும், அதாவது நாடகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ நாடகங்கள் மீதி பேர்லாம் பண்ணிருக்க மாதிரி ஒரு பாரதம் ராமாயணம் போன்ற இத்திகாசங்கள்ல இருக்கிற ஒரு கதையை எடுத்துட்டு அந்த கதையை இவாளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி மேதாவிலாசத்துக்கு கவி விலாசத்துக்கு தகுந்த மாதிரி இவா பண்ணிட்டு போயிருக்கலாம், சுவாமி பண்ணிட்டு போயிருக்கலாம், பண்ணல. இல்ல
கிருஷ்ணமிஸ்ரர் வந்திருக்கார், அவருக்காக அவர் பிரபோத சந்திரோதயத்தை பண்ணார், பிரபோத சந்திரோதயத்தை நிராகரணம் பண்றதுக்காக சங்கல்ப சூரியோதயம் இப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லணும்னாக்க அதை குறிப்பிட்டே சொல்லி பண்ணலாம். அந்த பிரபோத சந்திரோதயத்திலாம் அத்வைதத்தை சொல்லியிருக்காரு, அதெல்லாம் தப்பா இருக்கு, அகல விசிட்டா அத்வைதத்துக்கு பரமா நான் இந்த நாடகம் பண்றேன்னு சொல்லி குறிப்பிட்டே சொல்லியிருக்கலாம், அதையும் பண்ணல. அகையல இது முக்கியமாக பண்றதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு திருஷ்யம் இருக்க வேண்டும். இது இந்த நாடகம் மூலமாக எல்லோருக்கும் உபகாரம் ஏற்படுத்தணும் என்கிற ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மையினாலே பண்ண நாடகம் இந்த நாடகம். அபதிஷ்ய கிமப்யசேஷகுப்தியை நிகமந்தேஷு நிரூட கௌரவேண நிகமந்தேஷு நிரூட கௌரவேண. நிகமந்தம் என்றால் வேதாந்தம். அந்த வேதாந்தங்கள்ல பெரிய கௌரவம் இருந்துருக்கு சுவாமி தேசிகனுக்கு. அவருக்கு வேதாந்தாச்சாரியன் என்கிற திருநாமத்தை, வேதாந்தாச்சாரியன் ஒரு விருதத்தை ரங்கநாதனே அருளி செய்தார். இது சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சொல்லுகின்றார். அதிகரண தரவழியில சொல்லும் பொழுது வேதாந்தாச்சாரிய சம்ஞாம் அவகித பகுவில் சாத்தம் அன்வர்த்தயாமி என்பதாக சாதிக்கின்றார். எனக்கு வேதாந்தாச்சாரியன் என்கிற ஒரு விருதத்தை ரங்கநாதன் வழங்கிவிட்டார். அந்த விருதத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இது அன்வர்த்தமாக அது அப்படியே அது அந்த விருதம் உண்மையாக ஆகும்படியாக இருப்பதற்காக இந்த அதிகரண தாராவளியை நான் பண்ணுகிறேன் என்று சுவாமி சாதிக்கின்றார். நிகமந்தேஷு நிரூட கௌரவேண கவினா காருணிகேன கல்பிதோசௌ. அவர் வேதாந்தாச்சாரியர் வேதாந்தத்தை மாத்திரம் சொல்றவர்கள், அவர் பெரிய கவி, கவி தார்க்கிக சிம்மமாக எழுந்தருள் இருந்திருக்கிறவர் அவர். அகையல அந்த கவினா காருணிகேன பரம கிருப்ப, அவர் கவியா இருந்துருக்கார். கவியா இருக்கிறவர்கள்லாம் கிருப்பையோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா இவருக்கு பரம கிருப்ப இருந்துருக்கு. யாரிடத்துல? ஜனங்களிடத்துல. என்னத்துக்காக? எப்படிப்பட்ட கிருப என்று பார்க்கணும். ஜனங்கள்லாம் ஒரு பகுத்து அறிய வேண்டும், எது நல்லது எது கெட்டது, எதை நாம எடுத்துக்கலாம் எதை நாம விடணும் என்றெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எது சத்தியம் எது அசத்தியம், எது மோட்சத்துக்கு உண்டான மார்க்கம் எது ஐகமான மார்க்கம், ஐகத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான மார்க்கம் என்பதெல்லாம் நம்ம பகுத்து அறிய வேண்டும். அந்த பகுத்து பிரவிபக்த கீதா கீதா பிரயோக அந்த நல்லவை கெட்டவை என்பதை பகுத்து அறியும்படியாக இதர மத சாஸ்திரங்களை காட்டிலும் வேதாந்த சாஸ்திரத்தை அறிந்து அதனால நாம் எல்லாருமே பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு வியாஜம்ன்ற ஒரு இட்டு இந்த சங்கல்ப சூரியோதயத்தை வேதாந்தாச்சாரியர் என்றே போற்றப்படுகின்ற சுவாமி தேசிகன் அருளி செய்தார் என்று சூத்திரதாரர் சொல்லுகின்றார். அப்ப நடி கேட்கிறார், ஆரியே கத்தி புனக்கவேகே பிரயோக ஏஷா எத்திர பகுமானேன அஸ்மாஸ்வபி பிரகட்டித பட்சபாத்தேஷா பரிஷத்து என்பதாக. இந்த கவியினிடத்துல இருக்கிற கௌரவத்தினால இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகத்தை கேட்கறது போடுறதுன்னு சொன்ன உடனே இங்க சபையில இருந்துருக்கிற மக்கள் எல்லாம் யாரெல்லாம் இந்த நாடகத்தை பார்க்க வந்துருக்காளோ அவெல்லாம் நம்மளிடத்துல ரொம்ப கௌரவமா நடந்து கொள்கிறார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இந்த கவியினழகியா இருந்திருக்கிறோடைய கௌரவம். இவ்வளவு சிறப்பா இருந்திருக்கிற நீர் பொதுவா சொல்லிட்டு வேதாந்தாச்சாரியர் வேதாந்தத்துல ரொம்ப கெட்டிக்காரரா இருக்க ஒருத்தர் பண்ணதுன்னு சொல்றேன். அவர் பேர் என்ன, அவர் எந்த வம்சத்துல பிறந்தவர், அவருக்கு இன்னும் என்னென்னலாம் புகழ் இருந்திருக்கு அதெல்லாம் நீர் சொல்லணும் என்று நடி சூத்திரதாரனை பார்த்து கேட்கிற. அதற்கு சூத்திரதாரர் சொல்ற வார்த்தையாக இருந்திருக்கு, இது சுவாமியே தன்னை தன்னுடைய பயோடேட்டாவை கொடுக்கிற மாதிரி அர்த்தம். அரியே கிண்ண ஸ்ருதம் இதம் தே
ஆஸ்தி ஹலு சமஸ்தலோக சம்பாவனீயஸ்ய விஸ்வாதிசாயினஹ விஸ்வாமித்ர கோத்ர பூஷணஸ்ய விசித்த வித்யா விஹார புண்டரீகஸ்ய புண்டரீகாட்ச சோமசு சம்பவஸ்ய அனந்த குண சேவதேஹி அனந்த சூரேஹி ஆத்மசம்பவஹ ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜ்ஞானப்த வேதாந்தாச்சாரிய பதஹ கவிதார்க்கிக சிம்ஹ இதி பிரக்ஷாத குண சமாக்ஷஹ சாத்ரஜன நிபத்த ஜைத்ரத்வஜ பிரசாதித தச திசா சௌதஹ சர்வதந்திர சங்கட பிரசமன விசங்கடமதி ஸ்ரீமத் வெங்கடநாதோ நாம கவிஹி ஸ்ரீமத் வெங்கடநாதோ நாம கவிஹி அஸ்தி கலு நீ இது வரைக்கும் நீ கேள்விப்படலையா வெங்கடநாதன் ஒரு பெரிய கவி இருந்திருக்க அந்த கவி தான் இந்த திருஷ்ய காவியத்தை இந்த நாடகத்தை பண்ணவ என்பதாக சொல்லியிருக்கிறார் அவருக்கு என்னென்ன சிறப்பு அவருக்கு வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகள் மடம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதி மகாபாரதத்தை பண்ணவர் வியாசர் அந்த வியாசருக்கு சிறப்பு எப்படின்னா நாலு தலைமுறையில அவருடைய சிறப்பு சொல்றார் அவர் வசிஷ்டருடைய கொள்பெயர் பராசர மகர்ஷியின் சக்தியினுடைய வசிஷ்டருடைய பிள்ளையான சக்தியினுடைய பேரன் பராசரருடைய பிள்ளை அது மாத்திரமல்ல சுகருடைய தகப்பனர் இப்படி எல்லா விதத்தினாலையும் சிறப்பு பெற்றவர் வியாசர் என்று வியாசரை போற்றுகின்றோம் நாம் அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் அஸ்தி ஹலு சமஸ்தலோக சம்பாவனீயஸ்ய விஸ்வாதிசாயினஹ விஸ்வாமித்ர கோத்ர பூஷணஸ்ய விசுத்த வித்யா விஹார புண்டரீகஸ்ய புண்டரீகாட்ச சோமசுத் சம்பவஸ்ய அனந்த குண விசேஷ தேவதேஹே அனந்த சூரேஹே ஆத்மசம்பவ அனந்த சூரேஹே ஆத்மசம்பவ அனந்த சூரியனிடத்திலே பிறந்தவர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் பேரு பிதா எஸ்ய அனந்த சூரிஹி புண்டரீ காட்சயஜனா பௌத்திரஹா எஸ் தனயஹா சோதாரம்பாயா சத்ய மங்களம் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமியினுடைய மங்களத்திலே சுவாமியினுடைய திருத்தகப்பனார் பெயர் அனந்தசூரி என்பதாக அவருடைய தாத்தா பேரு புண்டரீகாட்சர் அவர் யாகம் பண்ணவர் அவர் ஸ்வஸ்திகளு சமஸ்தலோக சம்பாவனீயத்த விஸ்வாதிசாயினஹா உலகத்துல எல்லா இடத்துலயும் எல்லாராலையும் கொண்டாடப்படுபவராக இருந்தவர் அவர் அது மாத்திரமில்ல உலகத்துக்கு மேம்பட்டவராக இருந்திருக்கார் உலகத்துல மேம்பட்டவராக இருந்திருக்கார்னா சிறப்பு உடையவராக இருந்திருக்கார் அவருடைய படிப்பினால அவருடைய அனுஷ்டானத்தினால அவருடைய வைராக்கியத்தினால எல்லாவற்றினாலையும் சிறந்தவராக எல்லாராலையும் கொண்டாட சிறந்தவராக இருந்தவர் அந்த விஸ்வாமித்ர கோத்திரத்துக்கே ஒரு அலங்காரமாக ஒரு ரத்னமாக திகழ்ந்தவர் அது மாத்திரமில்ல விசித்த வித்யா விஹார புண்டரீகத்திய பரிசுத்தமாக இருந்திருக்கிற வித்யைகள் வித்யைகள் எல்லாமே வித்யை தானே இதில் பரிசுத்தம் என்ன அதுல என்ன சுத்தி என்ன அசுத்தி என்னென்ன களவு கூட தான் வித்யை தான் திருடுறது கூட வித்யை தான் 64 கலையில அதுவும் ஒரு கலை தான் அந்த திருடுல போய் எனக்கு ரொம்ப சாமர்த்தியம் இருக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க முடியுமான்னா ஆகையால அந்த எந்த சில வித்யைகள் தான் ஏற்புடையதாக இருந்துருக்கு எல்லா சாஸ்திரங்கள் தான் இருந்தாலும் எல்லா சாஸ்திரமும் ஏற்றுக்க முடியாது வேதாந்த சாஸ்திரம் தான் பரம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் ஆகையால அந்த பரிசுத்தமான சாஸ்திரங்கள் எல்லாம் விளையாடுற இடமாக இருந்திருக்கிற ஸ்தானமாக இருந்திருக்கிறவர் புண்டரீகாட்ச சோமசுத் சம்பவத்தான் புண்டரீகாட்சன்னு திருநாமம் உடைய அவர் பெரிய யாகம்லாம் பண்ணவராக இருந்திருக்கிற அவருடைய குமாரர் பல உத்தமமான குணங்களை உடையவராக எழுந்தருளி இருந்த அனந்த சூரி அந்த அனந்த சூரியனுடைய குமாரராக அவதாரம் பண்ணவ என்பதாக சொல்லுகின்றார் அனந்த சூரியே ஆத்மசம்பவம் தன்னுடைய பயோடேட்டாவை கொடுக்கிறார் முதல்ல
தான் யாருன்னு சொன்னச்சு, இவருடைய பேரன் இவருடைய குமாரன்னத்தை சொல்லிட்டு தன்னுடைய குவாலிபிகேஷன் சொல்லணுமே, தனக்கு எது சிறப்புன்னு நினைக்கிறேன்றத சொல்ற. ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜானலப்த வேதாந்தாச்சாரிய பதஹா என்கிற ரங்கநாதனாலேயே கொடுக்கப்பட்ட வேதாந்தாச்சாரியன் என்கிற ஒரு டைட்டிலை உடையவன் என்பதாக சொல்லுகின்றார். நாம் எல்லாம் நமக்கு சிறப்பு என்ன? சுவாமி தேசிகனுடைய திருவடி, இன்ன ஆச்சாரியனுடைய திருவடி என்று சொல்லிக்கிறது நமக்கு ஒரு சிறப்பு. ஆச்சாரியனாலே அனுகிரகம் பண்ணப்பட்டதாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விருதங்கள் இருந்தது என்றால் அந்த விருதங்களை சொல்லி சுவாமியினாலே இப்படிப்பட்டவனாக அனுகிரகிக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். சுவாமி முதல் முதல்ல தன்னை பத்தி சொல்லிக்கச்சு, அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சது, அந்த பகவத் பிரசாதத்திற்கு பாக்கியமானவன் என்பதை தான் சொல்லிக் கொள்ளுகின்றார். ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜானத்த வேதாந்தாச்சாரிய பதகா, ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருந்த பொழுது சுவாமி தேசிகன் பிற மதங்கள் சார்ந்த பல பேரிடத்துல வாதம் புரிந்து ஜெயித்தார். அதே மாதிரி திருவகீந்திரபுரத்திலையும் இருக்கும் பொழுது ஒரு சமயம் பெண்ணையார் தை மாசம் 5ஆம் தேதி பெண்ணையார் உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்கும். அப்பெல்லாம் ஜெயினாள்லாம் ரொம்ப அதிகமா இருந்தார். ஜெயினாள்லாம் என்ன பண்ணா, தாங்கள் மாத்திரம் இல்லாமல் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அழைச்சு கொண்டு வந்து சுவாமியினோட கூட ஒரு வாதம் புரிந்தார். நீரிடமும் விசிஷ்டாத்வைத வேதாந்தம் தான் வசத்தின்னு சொல்லிட்டு இருக்காரு, எங்க மதத்தெல்லாம் நீர் அதுல இருக்கிற தோஷத்தை சொல்லி இவையெல்லாம் ஏற்புடையது அல்ல என்று நிரூபணம் பண்ண பிறகுதான் நீர் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை சிறப்பாக சொல்ல வேண்டும். அகையல்ல விசிஷ்டாத்வைத வேதாந்தம் மாத்திரம் என்ன, மீதி எல்லாமும் நல்லாதான் இருக்குன்னு சொல்லி ஒரு பரமதத்தை சேர்ந்தவர்கள்லாம் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணுவதற்காக இவரோட வாதம் செய்ய வந்தார்கள். அப்போ பொன்னைந்த நகரிலே திருவகந்திரபுரத்திலே பரமத போர் புரிந்தவர் அத்தனை பேரையும் அப்போ பரமத பங்கம் என்றே சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை அருளி செய்தார். அற்புதமாக இருந்திருக்கும் அந்த கிரந்தம். ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நாள் ஸ்ரீரங்கத்துல சுவாமி எழுந்துள்ள இருந்தார். அது சம்பிரதாய பிரவர்த்தனத்திற்காக அங்க பண்ணின காரியங்கள்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அந்த மாதிரி சுவாமி சாதித்ததை கொண்டு அவருடைய வைதுஷ்யத்தையும் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்யும் முறையையும் கண்டு பெரிய பெருமாளே ரங்கநாதனே அர்ச்சக முக்கேன வேதாந்தாச்சாரியர் என்னும் விருதை வழங்கினார். அந்த விருதத்தை பெற்று கிருதார்த்தரானார் சுவாமி தேசிகன். அதனாலதான் அதை முதல்ல சொல்ற, ஸ்ரீரங்கராஜ திவ்யாஜ்ஞான வேதாந்தாச்சாரிய பதஹா கவிதார்க்கிக சிம்ஹைதி பிரக்ஷாத குண சமாக்கியா. அங்க இருந்த சபையில இருந்தவா மொத்த பேருமா சேர்ந்து சுவாமி தேசிகனுக்கு கவிதார்க்கிக சிம்ஹன் என்று விருதம் கொடுத்தார். இதெல்லாம் சாதாரணமான விருதம் இல்லை. கவி சிம்ஹம், தார்க்கிக சிம்ஹம், கவி தார்க்கிக சிம்ஹம், ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய ஒரு சிம்ஹமாக இருந்திருக்கலாம். பிராட்டி தன் பங்குக்கு சர்வதந்திர சுதந்திர என்கிற பெயரையும் கொடுத்தார். இப்படி இந்த விருதங்கள் எல்லாம் பெற்றவர் சுவாமி தேசிகன். சில பேர் இருப்பா, அவ பெரிய பண்டித்தாளா இருப்பா, எத்தனையோ கிரந்தங்கள்லாம் எழுதியிருப்பா, எல்லாம் பண்ணிருப்பா, ஆனா சாத்திரஜனாளுக்கு சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுக்கறது சச்சிஷ்யாளா இருந்துருக்கிறதுன்றது ரொம்ப குறைவா இருந்துருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. எல்லாரும் சுவாமி தேசிகனுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அந்த சுவாமியினுடைய சிஷ்யாள், ஒவ்வொருத்தருமே ஒரு சிம்மமாக திகழ்ந்தவர்கள். சாத்திரஜன நிபத்த ஜெயித்ரத்வஜ பிரசாதித தச திசா சௌதா, பத்து திக்கிலையும் சுவாமியினுடைய புகழை பரப்பும்படியான பெரிய சாத்திர கிரந்தங்களையே
சிஷ்யர்களுடைய கூட்டங்களை உடையவராக இருந்தவர். சர்வதந்திர சங்கட பிரசமன சங்கட கிரகமன விஷங்கடமதி. சுவாமியினுடைய அறிவு கூர்மை எப்படி என்று கேட்டால், நியாயம் மீமாம்ச வியாக்கரணம் நீங்க எந்த சாஸ்திரமான சொல்லு, அந்த சாஸ்திரத்துக்கு வரக்கூடிய ஒரு சங்கடங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியவர். சாஸ்திரங்களுக்கு என்ன சங்கடம் வருது, அடுத்த கேள்வி வரும். எல்லா சாஸ்திரங்களும் மகர்ஷிகள்லாம் பண்ணத்தான் சாஸ்திரங்கள். நியாயசாஸ்திரம் காணாத மகர்ஷி பண்ணது, தெய்வனி மகர்ஷி மீமாம்சா சாஸ்திரத்தை பண்ணார், வியாக்கரணத்தை பதஞ்சலி பண்ணார். இப்படி சாஸ்திரங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் பண்ண ஒரு தொகுப்பு. அதுல பின்னாடி வந்தவள்லாம் என்ன பண்றா, அந்த சாஸ்திரங்கள்ல மகர்ஷி பண்ண சாஸ்திரங்கள்லயே தோஷத்தை கண்டு இங்கெல்லாம் இப்படி தோஷம் இருக்கு அப்படி தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்றா. அப்ப பின்னாடி வந்தவாளுடைய திருஷ்டியில தோஷம் இருக்க மாதிரி தம்பட்டத்தெல்லாம் சுவாமி தேசிகன் மகர்ஷிகள் போன வழியில அதெல்லாம் தோஷம் இல்லை என்பதை அந்தந்த சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்தாபனம் பண்ற. நம்ம சித்தாந்தத்திற்கும் மேற்கத்திய சித்தாந்தத்திற்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு. நம்ம சித்தாந்தத்துல பெரியவா என்ன சொல்லிட்டாரோ, பாஷ்யகாரோ பிரம்மசூத்திரத்துல என்ன சொல்லிருக்காளோ, சொல்லிருக்கிறத அடிப்படையாக கொண்டுதான் அதற்கு மேல அந்த சாஸ்திரமே வரும். இந்த அடிப்படையான கொள்கைக்கு மாறுபாடாக யாரான கருத்து தெரிவித்தார்களானால் அந்த கருத்தை தவறுன்னு சொல்லி அந்த கருத்து எப்படி ஏற்புடையதாக ஆகாதுன்னு சொல்லி அடிப்படை கருத்தை அப்படியே வச்சுண்டு பதில் சொல்றதுதான் பெரியவாளுடைய வழக்கம். ஆகையாலதான் நம்ம சித்தாந்தம் அப்படியே நிலைச்சு நிக்கிறது. யமனாச்சார் அருளி செய்தது அதே சித்தாந்தம் தான், பாஷிகார் அருளி செய்தது அதே சித்தாந்தம் தான், சுவாமி தேசிகன் அருளி செய்தது அதே சித்தாந்தம் தான், இன்றளவும் பிரவச்சனம் பண்ணப்படுகின்றது என்று நாம சொல்லுகின்றோம். ஆனா மேற்கத்திய பிலாசபிகள்ல சொல்லச்சே, ஒருத்தர் சொல்லிட்டு போவா, அந்த சொல்லிட்டு போனா அந்த தத்துவம் எல்லாம் சரியில்லைன்னு அடுத்தது சொல்லுவான். அந்த தத்துவத்துக்கு அதே தத்துவம் சரியாதான் இருக்கு, அதுக்கு பரிஷ்காரம் இப்படி பண்ணணும்ன்றது கிடையாது. சரி, அது அவனுடைய தத்துவம், இது என்னுடைய தத்துவம், என்னுடைய தத்துவம்னு சொல்லி தலா 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 போயிட்டு இருக்கும். ஆகையால ஒரு அடிப்படைன்றது ஒண்ணுமே இல்லாத இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம சித்தாந்தம் தான் எம்பெருமானுடைய வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்த சித்தாந்தம். அதனால இதுக்கு எப்பவுமே அழிவே இருக்காது. எந்த சித்தாந்தத்திலையும் வந்தாலும் கூட அவரவர்களுடைய கொள்கைக்கு ஏற்ப அதில் ஏதேனும் சங்கடம் வருமான ஆனால் அதையும் போக்கடிக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். ஆகையாலதான் இவர் சர்வதந்திர சுதந்திரராக இருந்துருக்கவர். அவருடைய திருநாமம் வெங்கடநாதன் என்பதற்கும் அப்பேற்பட்ட அந்த கவியை பத்தி உனக்கு தெரியாதா என்று கேட்கிற சூத்திரதார். கௌளவைதர்ப பாஞ்சால மாலா காராம் சரஸ்வதி நித்யம் பிரசந்தந்தி சந்தஹா சௌரபவேதினா. சுவாமி தேசிகனுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருந்துட்டு இருக்கு. சில பேருடைய கிரந்தங்கள்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். அது எவ்வளவு வாசிச்சாலும் ஒவ்வொரு பதத்துக்கு பதத்துக்கு டிக்ஷனரிய பக்கத்துல வச்சுட்டே தான் வாசிக்க வேண்டி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி வாசிச்சோமானாக்கா அதுல ஒரு தார போயிடும், இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடும், அதை வாசிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அமைப்பதுக்கு அப்படிப்பட்ட கிரந்தங்களுக்கு கௌடமாலா என்று பெயர். பாஞ்சாலம் என்கிறது என்னன்னு கேட்டாக்க ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது, அதே சமயத்துல ரொம்ப சுலபமாவும் இருக்காது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறது இருக்க அது பாஞ்சாலம்னு சொல்றது. வைதர்பம்ன்றது விதர்பத்துக்கு சொல்றது. பாஞ்சாலம்ன்றது ரொம்ப எளிதாக இருந்துட்டு இருக்கிறது.
இந்த காளிதாசனுடைய கிரந்தத்துக்கு சிறப்பே என்னன்னு கேட்டாக்க அதனுடைய எளிமைதான். சாதாரணமா கொஞ்சம் சம்ஸ்கிருதம் வாசிச்சா கூட போறோம், அந்த காளிதாசனுடைய கிரந்தங்களை அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். இதே கிராதார்ஜுனியன் தெரியணும், பாரவியினுடைய பாரவி பெரிய கவி, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஆனா கிராதார்ஜுனியத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுல மேம்பொருள் என்ன உட்பொருள் என்னன்றதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு நாமளும் நல்லா படிச்சவாளா இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். அது கிராதார்ஜுனியத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு. அந்த மாகத்துல பார்த்தோமா எளிமையும் இருக்கும், ரொம்ப ஆழ்ந்த உட்கருத்தோட கூட இருக்கிறதாகவும் இருந்துருக்கும், அல்லது ரொம்ப சாதாரணமாகவும் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துருக்கும், கொஞ்சம் சுலபமாகவும் இருக்கும், எல்லாமாகவும் இருந்துருக்கும். அது மாகத்துக்கு மாக கவியினுடைய ஒரு சிறப்பு. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்லாம் எப்படி இருந்துருக்கும்னு கேட்டா எல்லாத்திலயுமே சிறந்தவராக இருந்தவர் சுவாமி. கௌடமால, வைதர்பமால, பாஞ்சாலமால என்று சொல்லக்கூடிய மூன்றுலையும் மூன்று விதமான சரஸ்வதியையும் உடையவராக இருந்திருக்கவர். அதுல கரடுமுருடாக இருந்திருக்கிற சொற்றொடர்கள் உடன்கின்ற கௌடம், மெதுவான சொற்றொடர் பாஞ்சாலம், நடுத்தரமாக இருந்திருக்கிறது வைதர்பம். எந்த ரசத்துக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவார். சுவாமியினுடைய அஸ்திகிரி மகாத்மியத்தை பார்க்கணும். அஸ்திகிரி மகாத்மியம் தமிழ், இது தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல எல்லாத்துலயும் சுவாமியினுடைய ஒரு பாண்டித்யம்ன்றது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அந்த அஸ்திகிரி மகாத்மியத்துல சொல்லச்சே அந்த ஒரு எளிமையான வார்த்தை, அருளாழியம்மான் என்றும் அருளாள பெருமாள் என்றும், இப்படி பெருமாளை பத்தி சொல்லச்சே சொல்ற அருளாழியம்மான்னு பேரு, அருளாள பெருமாள் என்று இப்படி எல்லாம் பல விதமான பெருமாளுக்கு வந்து சொல்லச்சே ஆச்சரியமான ஒரு அந்த பாசுரத்தை சேவிக்கச்சேயே நமக்கு அர்த்தமாயிடும். அருளாள பெருமாள் என்றும் அருளாழியம்மான் என்றும் திருமகளை பெற்றும் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதூதும்படி கரைபுரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவேர் இதன்னே. ரொம்ப சுலபமான வார்த்தைகள், இதுக்கு எந்த டிக்ஷனரியும் பார்க்கவானா, இது சொல்லச்சேயே அப்படியே அர்த்தமாயிடும். அது இது சுலபமாக சொல்லக்கூடிய, இது ஒரு பாஞ்சால மல்ல மாதிரி இருந்திருக்கக்கூடிய இருந்திருக்கிறது. இதே அதே ஹஸ்திகிரி மாகத்துல சரஸ்வதி தேவி வர அவ் வரத்துக்கு பிரயோகம் பண்ற, அன்னவடி வாழ்லகையும் அண்ணனடையாளும் அண்ணனடையாள் அயரும் அன்னவாதேரி வருவாள் அத்தனையாத்தனையன் ஒத்திதனையொத்திதன ஒத்தி புரியாள் அன்னட விடா நடவது என்ன நடவா நடுவு நண்ணுகு நடுவே இழிவான். இப்படி இதுக்கு பார்த்தோம்னா அர்த்தம்லாம் தெரியாது, கட கரடு முரடான வார்த்தைகள் இருந்தது. இப்படி இந்த மாதிரி பண்றதுக்கும் கரடு முரடான வார்த்தைகள், எந்த இடத்துல எப்படி செய்யணுமோ எது ரசிக்குமோ அப்படி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் சுவாமி தேசிகன். கௌட வைதர்ப பஞ்சால மாலாக்காரான் சரஸ்வதி நித்தியம் பிரசந்தந்தி சந்தா சௌரபவேதினா. இது மாலையாக சொல்லுகின்ற மாலைன்னா மனம் கமழ்ந்ததாக இருந்திருக்கும். இந்த மாலை மாலையினுடைய வாசனை, நேற்று ஏகாதசிக்கு பெருமாள் தேவ பெருமாள் செண்பகப்பூ மாலை சாத்திண்டு எழுந்தருள் இருக்க, அதை பார்த்தா அந்த மாலையினுடைய சொரூபம் தெரிஞ்சவாதான் தெரியும், அது எப்பேற்பட்ட வாசனையோடு இருந்துருக்கு. எப்படி மல்லி மாலைக்கு பதிலாக செண்பகப்பூ மாலை சாத்திண்டு எழுதிருக்க, ரொம்ப கம்பீரமா தேவை சாய்க்கிறேன். நானும் நேரில் தேவைக்கல, இப்பதான் போட்டோ அனுப்பிச்சிருந்தா அதை பார்த்த உடனே நமக்கு அதுல ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. சத்துக்களாக இருந்திருக்கிறவா இது மாலையினுடைய வாசனையை அனுபவிக்க தெரிந்தவர்கள்லாம் இப்படி மல்லி மாலை சாத்தின்றிருக்கிறது, ரோஜாப்பூ மாலை சாத்தின்றிருக்கிறது, செண்பகப்பூ மாலை சாத்தின்றிருக்கிறது, இது ஒவ்வொன்றும் விசேஷத்தை அனுபவிக்கிற மாதிரி சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள் இருந்திருக்க இந்த ஸ்ரீசூக்திகளுடைய மனத்தை சத்துக்கள்லாம் அனுபவிக்கிறாளாம். அனுபவிக்கிறதோட மாத்திரமல்ல கொண்டாடுகின்றால் எத்தனைச்சம் பிரசம்சந்தி சந்தா சௌரபவேதனான். சுவாமி தேசிகனுடைய சிறப்பை சொல்லணும்னாக்க இதெல்லாம் மாத்திரம் போராட்டம். அவர் எந்த வம்சத்துல அவதாரம் பண்ண அவரால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது.
அப்பேற்பட்ட வம்சத்துல அவர் பண்ணார். அந்நேந்திரகம் புவன மன்னதேந்திரகம் வா கட்டம் க்ஷமே கவிரபூத்து அயம் அன்பவாயே ஜன்மத்விதீய மிருஷிபி கதிதம் யதஸ்தா தேவீ ச விஸ்வஜனனி யதனந்ய கோத்ரா. சுவாமி தேசிகனுடைய தகப்பனார சொல்லும் பொழுது விஸ்வாமித்ர கோத்திர பூஷணஸ்தியான்னு பொதுவா சொல்லிட்டார். விஸ்வாமித்ர கோத்திரத்துக்கு ஒரு அலங்காரமாக எழுந்தள்ளி இருந்தார், அதுக்கு ஒரு மணியாக எழுந்தள்ளி இருந்தார் என்பதாக சுவாமி தேசிகனை பத்தி சொல்றார். இவர் அதே விஸ்வாமித்ர குலத்துக்கு தான் அவதாரம் பண்ணுவார். அந்த விஸ்வாமித்ர குலத்துக்கு சிறப்பு என்ன? அந்நேந்திரகம் புவன மன்னதேந்திரகம் வா கத்தும் க்ஷமே கவிரபூத் அயம் அன்பவாயே. எந்த கோத்திரத்துல பிறந்தது தெரியுமா இவ? நான் ஒரு வேற இந்திரனையே சிருஷ்டி பண்ணிடுறேன், இல்ல இந்திரன் இல்லாதையே ஒரு லோகம் இருந்துட்டு போட்டோம், நான் அப்படிப்பட்ட அது சிருஷ்டி பண்றேன்னு ஒரு சாமர்த்தியத்தை படைத்தவன். அந்த சரணாகத ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக விஸ்வாமித்ரிடத்துல திரிசங்கு மகாராஜா சரணாகதி பண்ணான். நான் இந்த சரீரத்தோடையே சொர்க்கலோகத்துக்கு போகணும், என்னுடைய குலகுருவாக இருந்திருக்கிற வசிஷ்டரை போய் கேட்டேன், வசிஷ்டருடைய குமாரெல்லாம் போட்டேன் போய் கேட்டேன், எத்தனையோ மகர்ஷிகள்லாம் போய் கேட்டேன், அதுக்கு உண்டான ஒரு யாகத்தை பண்ணி என்ன இந்த சரீரத்தோட சொர்க்கலோகத்துக்கு ஏத்தி போய் பார்க்கணும்னு சொல்லி பண்ணுங்கோ, அதுக்கு யாகம் பண்ணுங்கோன்னா அவ யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் உம்முடைய உண்மையே புகழாக கொண்டு இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காக சரணாகதி பண்றேன், சரணாகதி ரட்சணம் பண்ற அங்க விஸ்வாமித்ரர். இவர் யாகம் பண்றார், யாகம் பண்ணா அங்கேருந்து திருசங்கம் அந்த யாகத்தினுடைய பலனால இதே சரீரத்தோட கொண்டு கூட அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போறான். அந்த சொர்க்கலோகத்துக்கு போனா இந்திரனால தாங்கிக்க முடியல, ஜபில்னு கீழ தள்ளிடுறா, தலைகீழ கீழ. ஐயோ நான் தலைகீழா கீழ வேறனே அப்படின்னு சொல்ற உடனே பாக்குறாரு, இந்திரன் இருக்கிற லோகம் தான் சொர்க்கலோகம்னு சொன்னுமானா, இந்த இந்திரனை விட்டுடு, நான் வேற இந்திரனை நான் திருஷ்டி பண்றேன்னு, உனக்காக ஒரு தனி சொர்க்கலோகத்தையே நான் திருஷ்டி பண்ணிடுறேன், நீ அங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி திருஷ்டி பண்ற. இல்ல பிரம்மாவுக்கு ஒரு கௌரவம் கொடுப்போம், இந்திரன் தான் திருஷ்டி பண்ண, பிரம்மா தான் எல்லாரையும் திருஷ்டி பண்றவர், அதையால பிரம்மாவுக்கு கௌரவம் கொடுக்கணும்ன்றதுக்காக பார்த்தோம்னா இந்திரனே இல்லாத போனா போட்டோம், இந்திரன் இல்லாத ஒரு சொர்க்கலோகம் உனக்காக நான் திருஷ்டி பண்றேன், நீ அங்க இருந்துக்கோ என்று சிருஷ்டி பண்றார். அந்நேந்திரகம் புவன மன்யதேந்திரகம் வா கத்தும் க்ஷமே கவிரபூத் அயம் அன்பவாயே. அப்பேற்பட்ட ஒரு மிக உயர்ந்த குலத்துல இவர் அவதாரம் பண்ணவர் சுவாமி தேசிகர். அது மாத்திரமில்ல, விஸ்வாமித்ரருக்கு சிறப்பு ஜன்மத்விதீயம் ரிஷிபி கதிதம் யதா சா தேவீ ச விஸ்வஜனனி யதனந்ய கோத்ரா. ஒவ்வொரு பிராமணனுக்கும் இரண்டு பிறப்பு. ஒரு பிறப்பு அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வர்றது இருக்கு, அது ஒரு பிறப்பு. என்னைக்கு நமக்கு உபநயனம் பண்ணி காயத்ரி உபதேசம் பிரம்மோபதேசம் பெறுகின்றோமோ அது ஒரு பிறப்பு. அந்த பிறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிற தேவி சாட்சாத் சரஸ்வதி தேவியும் இந்த விஸ்வாமித்ரரிடத்திலிருந்து அவதாரம் பண்ணும். ரிஷி ரிஷின்ற பேருக்கே என்ன அர்த்தம்னாக்க மந்திர திரட்டா என்கிற பொருள், மந்திரத்தை கண்டவர்கள். வேதம் அனந்தாவை வேதா என்று சொல்லப்பட்டுள்ளது. வேதம் அனந்தமாக அளவிட முடியாததாக இருந்திருக்கு. வேதத்துல எங்கெங்கேயோ என்னென்னமோ மந்திரங்கள்லாம் இருந்திருக்கு. அத முக்கியமாக இருக்கக்கூடிய மந்திரமாக இருந்திருக்கிற காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்தவர் விஸ்வாமித்ர மகர்ஷி தான். அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி கண்டுபிடிச்ச காயத்ரி மந்திரத்தை நாம எல்லாரும் அதுதான் உபநயனானோம்னா உடனே அனுசந்தானம் பண்றோம், நிச்சயம் ஜபம் பண்றோம். அந்த காயத்ரியும் இவரிடத்திலிருந்து தான் தோன்றினவான். அந்த மாதிரியாக அந்த காயத்ரிய படக்க வல்ல வம்சத்துல
உலகுக்கெல்லாம் தாயாக இருந்திருக்கிற சாவித்ரி காயத்ரி எந்த எல்லாருக்கும் இரண்டாவது பிறப்பு என்று சொல்ற ரிஷிகள் அந்த மந்திரத்துக்கும் இவருக்கும் ஒரே வம்சம்தான். காயத்ரியும் விஸ்வாமித்திர கோத்திரம்தான், சுவாமி தேசிகனும் விஸ்வாமித்திர கோத்திரம்தான் என்பதை சொல்லுகின்றார். சரி, இது கோத்திரத்துக்கு பெருமையா இருந்தா இருந்துட்டு போட்டா இவருக்கு என்ன பெருமை? நம்ம பெருமையை நாம கூட சொல்லிட்டு போலாம். என்னுடைய கோத்திரம் சாதாரண கோத்திரம் இல்ல, இது சக்கரமரகண கோத்திரம், திருமலை நம்பி ஆள வந்த நாசமுனிகள் இப்படி இவெல்லாம் அவதாரம் பண்ண ஒரு கோத்திரம், ஆகையில இதுக்கெல்லாம் சிறப்பெல்லாம் எவ்வளவு சொல்றிருக்கு. அது சடமிஷ்ணு கோத்திரத்துல விஷ்ணு விருத்தாங்க சில பேர் இருந்தா எல்லாருமே எம்பெருமான் எப்பவுமே சாட்சாத் பரம பாகவதாக இருந்தவர்கள், இந்த கோத்திர பிரவர்த்தகராக இருந்த மகர்ஷிகள்லாம் என்றெல்லாம் சொல்லிட்டு போலாம். நான் அந்த சுவாமியினுடைய குமாரன் அப்பேற்பட்டவன் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு போலாம், சிறப்பு சொல்லிக்கலாம். அவருடைய பேரன் கோல் பேரன்னு சொல்லி எல்லா பிரிவாளை பத்தி சொல்லிக்கலாம். எனக்கு என்ன சிறப்பு? நான் எல்லாரையும் மாதிரி சாதாரண மனுஷன் தானே. ஆகையில இந்த பெருமைகள்லாம் சொல்றது கோத்திர சிறப்பு மாத்திரம் சொல்லிக்கிறது போறாது, அவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நம்ம மாதிரி இல்ல சுவாமி தேசிகன், அவருக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்ப சொல்லுகின்ற, அதுவும் சுவாமியினுடைய அவதாரத்தை சொல்லி சொல்ற. வித்ராசினி விபுதபைரிவரூஜினீனம் பத்மாசனேன பரிசார விதோ பிரயுக்தான் உத்ரேட்சதே புதஜனைஹி உபபத்தி பூம்னா கண்டஹரே சமஜனிஷ்டயதாத்மனேதி. இது என்னதான் இருந்தாலும் சூத்திரதாரம் சொல்றேன்னு சொன்னா கூட இது சுவாமி தேசிகன் தானே தன்னை பத்தி, சுவாமி தேசிகனுடைய திருவாக்கில் சொல்ற வார்த்தை தானே இது, தானே தன்னை பத்தி சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுமேன்னு நினைக்கலாம். அதுக்காக அதுக்கு தகுந்ததான வார்த்தைய பிரயோகம் பண்ற சுவாமி இங்க. வித்ராசினி விபுதவை வரும் நாம் திருமணி கண்ட, இந்த கண்டை நாம திருவாராதனத்துல நாம மணி அடிச்சு கண்டா கண்டைய பண்றோம். இந்த மணி அடிக்கிறதுக்கு காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த மணியை அடிச்சோமானாக்கா அசுரால் மொத்த பேருக்கும் பயம் ஏற்பட்டு அகன்று போயிடுவார்களாம். தேவதைகள் மொத்த பேரையும் கூப்பிடுறதாக இருந்திருக்கிறது. இந்த திருமலையில இருந்திருக்கிற திருமணி பிரம்மாவனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது, பிரம்மதேவனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வித்ராசினி விபுத வைரி வரூசினி நாம், விபுதன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். விபுதன்றதுனால தேவதைகள் என்று சொல்லலாம். தேவதைகளுக்கு எதிராக இருந்திருக்கிற அசுரர்களுக்கு அசுரர்கள் எல்லோருக்கும் பயத்தை உண்டு பண்ணுவதாக இருப்பது என்பது ஒரு பொருள். விபுதாள் என்று சொன்னால் அறிஞர்கள், அறிஞர்கள் வேதாந்திகள். அந்த வேதாந்திகளுக்கு எதிர்த்தட்டாக இருந்திருக்கிறவர்கள் நாஸ்திகர்கள் அல்லது பொய் சமயங்களை முக்கியமாக கொண்டு பேசுபவர்கள். அவர்கள் எல்லோரும் பயந்து ஓடும்படியாக இருக்கக்கூடியது. வித்ராசினி விபுத வைதி வரூதினீனா, ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவாகனாத் ஆஹ்வானார்த்தம் தேவானாம் த்ராசனார்த்தம் சுரத்விஷாம் கண்டாம் நினாதயேதே. கண்டை எதுக்காக அடிக்கணும்னாக்க, தேவதைகள்லாம் இப்ப பெருமாளுக்கு நாம் ஆராதனம் பண்ண போறேன், இந்த ஆராதனத்துல நீங்களும் பங்கு வகிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காக அவள் எல்லாரும் கூப்பிடுறதுக்காக மணி அடிக்கிறது. அது மாத்திரமில்ல, ராசனார்த்தம் சுரத்விஷாம், அந்த தேவதைகளுக்கு எதிராக இருந்திருக்கு வாழ்க்கெல்லாம் அந்த கண்டையை அடிக்கிற, நீங்கள்லாம் அளந்து போக வேண்டும், நீங்கள்லாம் பயப்படுத்துவதற்காகவும் வருது அப்படின்னா. பத்மாசனேன பரிசார விதோ பிரயுக்தம், அந்த பகவத் கைங்கரியத்துல பூஜா விதியில இந்த மணி திருமணி என்பது
இதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது. சுவாமி தேசிகனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, விபுத வைரி பாக்கிய குதிரட்டிகள், வேதத்திற்கு வேதத்தை ஒத்துக்காத, வேதமே அப்பிரமாணம் என்று சொல்லிக்கொண்டு சொல்லுகின்ற ஒரு பொய் சமயங்கள், ஜெயினம் பௌத்தம் முதலிய மதங்கள் வேதத்தை ஒத்துண்டு வேதத்துல உண்மையான கருத்தை அறிந்து கொள்ளாமல் அதுக்கு விபரீதமாக அர்த்தம் சொல்ற மதங்கள், யாதவ பிரகாச பாஸ்கர சாங்கர மதங்கள், இப்படி மொத்தமேருமே விபுதாளுக்கு வைரியாகத்தான் இருந்துட்டு இருக்கிறவர்கள். அவளுக்காக அவள் எல்லாரும் அகல வேணும் என்பதற்காக பத்மாசனேன பரிசார விதம் பிரயோக்தா. இங்க பத்மாசனாக இருந்திருக்கவர் திருவேங்கடமுடையார். பத்மாவிற்கு ஆசனம், பத்மா சாட்சாத் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி உரைகின்ற இடமாக எழுந்தருளி இருக்கின்றவர் திருவேங்கடமுடையார். பத்மாசனேன அகல இல்லேன் இறையும் என்று ஒரு நிமிஷம் கூட பினாட்டியை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவள். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானே பரிகார விதம் பிரயுக்தா. பரிகார விதம் என்று சொன்னால் எட்டு திக்குகளிலையும் போய் இந்த பாக்கிய குதிரஷ்டிகளை அழிப்பதற்காகவே பண்றதுக்காகவே ஏற்பட்டவர். திக்விஜயார்த்தம் அவர் சஞ்சாரத்தை ஏற்படுத்தியவர். அதுக்காக அவர் சுவாமி தேசிக்கின்றது, உத்பிரேட்சதே புதஜனை உபோதுபத்தி பூம்னா கண்டாரே சமஜனிஷ்டயதாத்மனேதி ஹரேஹே கண்டாம். அந்த திருவேங்கடமுடையானுடைய மணி என்கிற நித்தியசூரிய எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ஈடுபடுற ஒவ்வொரு பதார்த்தங்களுமே நித்தியசூரியன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகையால அந்த கண்டையும் நித்தியசூரி தான். அந்த நித்தியசூரிய சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ண வச்ச திருவேங்கடமுடையான் என்பதாக பெரியோர்கள்லாம் சொல்லுவா. புதஜனைகி உபபத்தி பூம்னா உத்ரேட்சத்தை, புதஜனைகி அறிவாளிகளாலே தானா ஏதோ சொல்றதுன்றது கிடையாது, அதுக்கு உண்டான உபபத்தியோட கூட அவள்லாம் விசேஷமாக சொல்றார், அதெல்லாம் ஆராய்கின்ற இவர் பார்த்தா இவர் சாட்சாத்து திருவேங்கடமுடையானுடைய கண்டாவதாரமா அல்லது திருவேங்கட பொன்னமுடையானுடைய அவதாரமேவோ என்று. வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேதி யதி இந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்யாஜாஸ்து மங்களம். சுவாமி தேசிகனுடைய காலத்துல இருந்த பெரியவள்லாம் திகைத்து நின்றார்களாம். சுவாமி தேசிகன் என்ன சாட்சா திருவேங்கடமுடையனுடைய அவதாரமா அல்லது திருவேங்கடமுடையனுடைய திருமணியினுடைய அவதாரமா அல்லது எம்பெருமானாருடைய அவதாரமா என்று சொல்லும்படியாக எழுந்தருள் இருந்தார் என்று குமார வரதாச்சார சுவாமி அருளி செய்கின்றார். இதற்கெல்லாம் உபபத்தி காரணம் இருந்திருக்கு, காரணம் இல்லாத சொல்லல. அனந்தசூரிக்கும் சோதாரம்பைக்கும் பல நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ ஒரு சமயத்துல திருமலைக்கு வரும்படியான ஒரு நியமனம் ஏற்பட்டது. இதான் ரெண்டு பேரும் திருமலையில போய் பெருமாளை சேவிக்கிறார், திருவேங்கடமுடையான சேவிக்கிறார். சேவிச்ச பிற்பாடு அந்த திருமணியே பெருமாள் கொடுக்கிறே அந்த மணிய சோதாரம்பம் விழுங்குவது போல ஒரு கனவு. அதுக்கப்புறமா சுவாமி தேசிகனுடைய அவதாரம். ஆகையால இதெல்லாம் நினைச்சு பார்த்தோமானாக்க, இந்த நடப்புகள் எல்லாம் பார்த்தோமானாக்க, இது சுவாமி வந்து திருவேங்கடமுடையானுடைய திருமணியினுடைய அவதாரமோ அல்லது சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரமோ என்று சொல்லும்படியாக இருந்திருக்க. இவர் ஒரு அவதார புருஷன்தான். இவர் செய்கின்ற செயலை எல்லாம் பார்த்தோமானால் ஒரு சாதாரண மனுஷனாலே செய்யக்கூடிய செயல் அல்ல, ஒரு அவதார புருஷனாலே தான் செய்ய முடியும். ஒரு ராத்திரியில 1008 ஸ்லோகம், அதுவும் ஒரு ராத்திரியில இல்ல, ஒரு பின்மால ஒரு காலத்துல எழுதியிருக்கேன்னா யாரால எழுத முடியும்?
அதுவும் ஒரு ட்ரை சப்ஜெக்ட்னு சொல்லணும். திருவடியை பத்தி சொல்லல, பாதுகையை பத்தி. நாமெல்லாம் பொதுவா மேல எடுக்கிட்டே பார்த்தோம்னா அது சொல்லும், ஆனா அந்த பாதுகாப்பாசனத்தை சேவிச்சு வர அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஒரே புத்தரால இத்தனை பேருடைய பரமத்தை போர் புரிய முடியுமா? அதெல்லாம் சாமி பண்ற காரியங்கள் மொத்தத்தையும் நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு லோகத்துல இருந்திருக்கிற பெரியவாள்லாம், பிராமணிகமா இருந்த பெரியவாள்லாம், சொல்லிந்தாலாம், இவெல்லாம் ஒண்ணு இவர் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் அல்லது திருவேங்கடமுடையானுடைய மணியினுடைய அவதாரம் என்று உத்ரேட்சத்தை என்று ரொம்ப அடக்கத்தோட சொல்றார். பெரியவாள்லாம் இப்படியும் சொல்லுவார் என்பதாக. வித்ராசினே விபுத வைரி வருதினேன பத்மாதரேன பரிசார விதௌ பிரயுக்தான் உத்ரேட்சதே புத ஜனை உபபத்தி பூம்னா கண்டாரே சமஜனிஷ்டயதாத்மனேதி விம்சத்யப்தே விஸ்ருத நானா வித வித்யா வித்யா த்ரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யஹ ஸ்ரேய ஸ்ரீமான் வெங்கடநாதஹ ஸ்ருதிபத்யம் நாத பிரீத்யை நாடகம் அர்த்தம் வியதிதைதத். இந்த நாடக கர்த்தாவுடைய சிறப்பனா இன்னும் நான் சொல்றேன். நானு விம்சத்தியப்தே விஸ்ருத நானாவித வித்யா, 20 வயசுக்குள்ள எல்லா சாஸ்திரத்தையும் அறிந்தவராக இருந்திருக்காராம். காவலரெங்கள் கிடாம்பி குலபதி அப்புளாருதம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவருதம் அருளால் நாவலரும் தென்வட மொழி நற்பருள் வெற்ற நம்பி. சுவாமி தேசிகன் அவருதம் அருளால் சுவாமியினுடைய மாமா திருநாமம் அப்புள்ளார் என்பதாக. அப்புள்ளாருடைய அவதார தினமும் சித்திர மாசம் திருவாதிரை தான், திருநட்சத்திரம் தான். எம்பெருமான் அவருடைய திருநாமமும் ராமானுஜன் தான் திருநாமம். அந்த பாஷிகாரருடைய திருநாமத்தை சாத்தின்றிருக்கிற அப்புள்ளாரிடத்துல சுவாமி எல்லா சாஸ்திரங்களையும் 20 வயசுக்குள்ளேயே கசடர கற்றவர். நாவலர் அவருதம் அருளால் நாவலரும் தென்வட மொழி நற்பொருள் பெற்ற நம்பி. நம்பின்ற சத்தத்தை சொல்ற பரிபூர்ணராக இருந்திருக்கவர் சுவாமி. விசிஞ்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யா, இப்படி பல பிரகாரமாக சுவாமி எல்லா சாஸ்திரங்களையும் 20 வயசுல. சுவாமியினுடைய 5வது வயசுல அப்புள்ளாரோட கூட நடாதூர் அம்மாடி காலக்ஷேப கோஷ்டிக்கு போன சின்ன குழந்தையா போன. அப்போ அம்மாளாலே கட்டாட்சிக்கப்பட்டவர். அம்மாள் ரொம்ப திருநட்சத்திரத்தோட எழுந்தவர். இவர் கிருஷ்ண குழந்தை. இவருக்கு தாமே ஆச்சாரியும் பண்ணணும்னு ஆசைதான் அம்மாளுக்கு. இருந்தாலும் வயசு ஒரு தடங்கலாக இருந்திருக்கு. அப்புள்ளார கூட்டு, தன்னுடைய சிஷ்யராக இருந்திருக்கிற அப்புள்ளார கூட்டு நியமனம் பண்ணார். இந்த குழந்தைக்கு எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, வேற வேதாந்தங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. 20 வயசுக்குள்ள வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள் எல்லா சாஸ்திரங்களையும் வாசித்து ஆழ்வாருடைய சீசூக்திகளையும் அவர் தெரிஞ்சுண்டு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டார். 20 வயசுக்குள்ள அப்பேற்பட்ட பிரதிபாவானாக எழுந்துள்ள இருந்தவர் இந்த நாடக கர்த்தான். விம்சத்யப்தே விஸ்ருத நானாவித வித்யா த்ரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா. இது ஒரு சிறப்பு இல்ல. எத்தனையோ பேர் எவ்வளவு கெட்டிக்காரா இருந்திருக்கா, எவ்வளவு சயின்டிஸ்ட் எல்லாம் இருந்திருக்கா. சுவாமிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா அதை சொல்லிக்கிறேன். த்ரிம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா, 30 தடவை ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்தனம் பண்ணு. எம்பெருமானாருடைய முதல் கட்டளையாக சொல்லப்படுவது ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல் என்பதாக. எம்பெருமானாருடைய சரமதச கடைசி காலம், திருநாடு அலங்கரிக்க வேண்டிய ஒரு நிலை.
அப்பொழுது பாஷிகாருடைய சிஷ்யர்கள் மொத்த பேரும் கலங்கி நிக்கிறா. பாஷிகாரிடத்திலேயே பிராணனை வச்சிருக்கிறவா மொத்த பேரும். அப்ப அந்த சிஷ்யர்களை பார்த்து எம்பெருமானார் சொல்ற, நாம் போயிட்டேன்றதுக்காக யாரேனும் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டீர்கள் ஆனால் உங்களை யாரான பிராணனை விட்டுட்டங்கள்னாக்க உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இது கட்டளை, என்னுடைய ஆச்சாரியனுடைய இதை வச்சு நான் கட்டளை இடுறேன், நானு இது வந்து சபதம் பண்றேன் நானு அப்படின்னு. உங்க ரெண்டு பேருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லை. ஐயோ இப்படி பிராணன ஆகியால யாரும் பிராணனை விடக்கூடாதுன்றத சொல்லி முடிச்சுட்டேன். சரி, நாங்க என்னதான் பண்றது அப்படின்னா ஆறு கட்டளை சொல்ற, நீங்க என்ன பண்ணணும்ன்றதுக்கு. அதுல முதல் கட்டளையாக சொல்றது ஸ்ரீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தல் என்பதாக. அந்த ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமி தேசிகன் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, இந்த சங்கல்ப சூரியோதயம் எழுதுறதுக்குள்ளேயே 30 வாட்டி காலக்ஷேபம் சொல்லிட்டாராம். த்ரிம்சத்வாரம் ஸ்ராவித சாதீரக பாஷ்யஹ, 18 தடவை காலக்ஷேபம் சொன்ன பிற்பாடு ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியான கிரந்தமாக இருந்திருக்கிற தத்துவடீகையை சுவாமி அனுகிரகித்தார். 30 தடவை காலக்ஷேபம் பண்ணிருக்க சாத்திருக்காராம் ஸ்ரீபாஷ்யத்தை. சுவாமி அபீதி ஸ்தலத்துல சாதிக்கின்ற நீதம் பிரபல்ல பலிதம் பரமிகமம் பிரார்த்தையே நிரஸ்தரிபுசம்பவே வச்சனரங்கமுக்கே விபோ பரஸ்பரஹிதைஷிணாம் பரிசரேஷு மம்பத்தய. என்னுடைய தலைமுடியில நரச்சி போயிடுச்சு, இது நரச்சி போனது எதனால நரச்சி போச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. விஷயானுபவம் பண்ணி பண்ணி தலைமுடி நரைக்கல. என்னுடைய தலைமுடி எதனால நரச்சது தெரியுமா? யதிபவர பாரதி ரதபரேண நீதம் பயம். எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தியை சேவிச்சு சேவிச்சு எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாருக்கும் கால சொல்லி சொல்லி என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைச்சி என்னுடைய காலங்கள்லாம் வியாபாரம் பண்ணோம், என்னுடைய காலம் கழிந்தது. மீதி இருந்திருக்கிற காலத்திலையும் பரஸ்பர ஹிதைஷினா பரிசரேஷு மாம்பத்தைய, ஒத்தர்க்கொத்தர் ஹிதைஷிகளாக இருந்திருக்கிற ஒரு பரிசரத்துல நான் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி ரங்கநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்ற. ரகசிய திரைதாரத்துல சுவாமி சாதிக்கிற, நிர்விஷ்டம் எதி சர்வபௌம வசசாம் அஹவருத்தி பிரி யௌவனம். என்னுடைய யௌவனம்லாம் எப்படி கழிஞ்சது? எதி சர்வபௌம வசசாம் அஹவருத்தி பிரி. எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை திருப்பி திருப்பி தான் சேவிக்கிறது, தான் காலக்ஷேபம் சொல்றது, இதனாலதான் ஆச்சாம் அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது சுவாமி. இது ஒரு பெரிய சிறப்பு. இது சுவாமி தேசிகன்னு இப்பேற்பட்ட சிறப்போட இருந்திருக்கிற சுவாமி தேசிகன்னு நாம சொல்லச்சே பார்த்தோம்னா, தேசிகன் நம்ம சேவிகளையே அச்சாரூபமா தான் சேவிக்கிறோமே, அவதார காலத்துல நாம இல்லையேன்னு நமக்கு குறையா இருக்கும். ஆனா அந்த குறையெல்லாம் அடியனு கிடையாது. ஏன்னா சுவாமி தேசிகன் மாதிரியே எழுந்துருளி இருந்தார். நாவல் பாக்கத்துல சுவாமி ஐயா சுவாமி எழுந்துருளி இருந்தார். இங்க சுவாமிக்கு என்னென்ன சிறப்போ அந்த சிறப்பெல்லாம் அப்படியே எழுந்திருந்து, ஞானத்திலே ஆகட்டும் வைராக்கியத்திலே ஆகட்டும் அனுஷ்டானத்திலே ஆகட்டும் எந்த குறவும் இல்லாமல் எழுந்துள்ள இருந்தவர். அவர் சுவாமி தினச்சரியில எப்படி எல்லாம் சொல்லியிருக்காரோ அப்படி எல்லாம் அனுஷ்டானம் பண்ணவர் அந்த சுவாமி. இப்ப சொல்ல போறது என்னன்னா, திரும்சத்வாரம் சிராவித்த சாரீரக பாஷ்யான்னு சொல்ற சுவாமி ஐயா சுவாமி, அவர் எந்த தன் 40 திருநட்சத்திரத்துல காலக்ஷேபம் சாதிக்க ஆரம்பித்தார், 50 திருநட்சத்திரத்துல 90 திருநட்சத்திரம் வரைக்கும், கடைசி வரைக்கும் 91வது திருநட்சத்திரம் வரைக்கும் காலக்ஷேபம் சாட்சிண்டே இருந்தார். எம்பெருமானாருடைய இது மாத்திரமில்லை, சுவாமி தேசிகனுடைய இது சேர்த்து எத்தனை செட்டு காலக்ஷேபம் சொல்லுங்க. முதல் செட்டு சிபாட்சி செட்டு அடியன் திருத்தகப்பனார் என்ன சிராமாந்தித்தாத்தாச்சாரியார் சுவாமி போன்ற மகான்கள் கடைசியா 91வது திருநட்சத்திரத்துல அடியோங்கள்லாம் காலக்ஷேபம் பண்ணோம். ஆகையால அவருடைய ஒரு வாழ்க்கையே அவருடைய அவதார புருஷராக எழுந்திருந்த
அவருடைய காலம் முழுக்க சுவாமி தேசிகன் மாதிரி எம்பெருமானாருடைய சீசக்தியோட மாத்திரமல்ல தேசிகனுடைய சீசக்தி ரகசிய திரைதாரத்திலிருந்து ஆழ்வார்களுடைய சீசக்தி பகவத் விஷயத்திலிருந்து எல்லாம் இதே காலக்ஷேபம் பலமுறை காலக்ஷேபம் சாதித்தவராக எழுந்தருளிருந்தார் சுவாமி. இந்த சுவாமியை நினைத்து கொள்ள வேண்டியிருக்கு. இது பிராத காலத்துல பிராத ஸ்மரணீயராக எழுந்தருளிருந்திருக்கார் என்பதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரேயா ஸ்ரீமான் வெங்கடநாதா ஸ்ருதிபத்யம் நாத பிரீத்யை நாடகமத்யம் யதிதைதது. ஏதது இந்த நாடகத்தை அவர் தான் பண்ண. என்ன அதுல என்ன என்னென்ன விசேஷம் இருந்துட்டு இருக்கு தெரியுமா? ஸ்ரீமத் வெங்கடநாதா, இது கேட்க வேண்டியதாக நாடகம், அவசியம் கேட்க வேண்டியது. இது துளி கூட வேத மார்க்கத்தை விட்டு விலகாததாக இருந்திருக்கிற ஒரு உத்தமமான நாடகம் இது. இந்த உத்தகமான இந்த நாடகத்தை பண்ணது எதுக்காகனா பகவத் பிரீத்தியர்த்தமாக தான் அவர் பண்ணேறாரு. இது இது மோட்சோபாயத்தை தெரிவித்ததுக்காக இது மொத்தம் பொருள் பொருந்தியதாக இருந்திருக்கு. அர்த்தம் அத்தியம்னு சொல்ற இதுல மொத்தம் வேதாந்த அர்த்தம் முழுக்க இருந்திருக்கு. ஆகையால இது பெருமாளுக்காக எம்பெருமானுடைய நாத பிரீத்தியை எம்பெருமானுக்கு ஒரு அவர் பண்றது எல்லாம் ஒரு கைங்கரிய ரூபமாக பண்ண அப்பேற்பட்ட நாடகம் இது என்று சொல்றாராம். கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷம் அந்த நடிக்கு. ஆனா ஒரு சந்தேகம் வந்துட்டான். ஆரிய கதம் நாம ஏதஸ்ய ஏகாந்த நிகமாந்த விதான சந்தித மானசஸ்ய கர்க்கசதர தர்க்க குலிஷ நிஸ்திருடித பாஷண்ட த்ரும ஷண்டா பாரதி அஸ்மாதிருஷ கேளியோக்யம் ரூபகம் குறியாது. அடுத்த கேள்வி, ரொம்ப சரி, அவர் இந்த நாடகம் பண்ணவருடைய பெருமையெல்லாம் சொன்ன ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துருக்கு. நாடகம் பாக்குறவான்றவா எப்படி பார்க்கும்? கொஞ்சம் டைம் பாஸ் பண்றதுக்கோசரம் பொழுதுபோக்குறதுக்காக இப்படி கால் மேல கால் உட்காந்து போட்டு ஈச்சேர்ல உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டே பாக்குறவா. டிவி பாக்குறவாள்லாம் என்னத்துக்கோசரம் பாக்குறான்? டிவியில வேதாந்த காலக்ஷேபம் சொல்றான்னாக்கா அதுக்காக பார்த்துட்டு இருக்க போற. டிவி பாக்குறவாள்லாம் அந்த சமயத்துல ஒரு சந்தோஷம் இருக்க மாதிரி என்ன இருக்கோ அந்த டயத்தை பொது போக்குறதுக்காக என்ன உண்டோ அது எதனா ஜோக் இருக்குமா சிரிக்கிற மாதிரி இருக்குமா என்ன இருக்கும்ன்றதுக்காக தான் பார்ப்பான். அதே மாதிரி நாடகம் பாக்குறவாளும் அப்படிதான் பார்க்க போறார். நீர் இவ்வளவு கவி தார்க்கிக்கத்து முன்னு சொல்லிட்டே வேதாந்தெல்லாம் அவ்வளவு வாசித்தவரா இருந்திருக்கேர் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அவர் அவர் கௌரவர்கள் அவர் பார்த்தா ரொம்ப கஷ்டமான கரல் முரடான வார்த்தைகள்லாம் உடிக்கலன்னு சொல்றவரா இருந்திருக்கார். எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தையே நினைச்சிட்டு இருக்கிறவருடைய வார்த்தை இவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? பாஷண்டிகள்னு சொல்லக்கூடிய பொய்ச்சமயங்கள் இருந்திருக்கிற ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டை அழிக்கக்கூடிய வஜ்ராயுதம் போன்ற கரடு முரடாக ஒரு தக்க ஜட்டிலமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளா தானே இருந்திருக்கோம். இது நம்ம சாதாரணமா பொழுதுபோக்கத்துக்காக பார்க்கிற நாடகத்துல போய் இவருடைய வார்த்தை எல்லாம் அமையுமா? எப்படி இருக்கும்? அதெல்லாம் இவரால பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்குமா? என்ன இப்போ ஆடியன்ஸ் இல்லாத போயிட்டுமான பிரயோஜனம் இல்லை. நாடகம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறான்னா எல்லாரும் கொண்டாடணும். இவாளுக்கெல்லாம் ஒரு எவ்வளவு நான் இதை கேட்டு இருக்கிறது வேதாந்தத்தை போறோம் வானான்னு சொல்லிட்டாங்கன்னா ஏந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இது எவ்வளவு நான் அப்படி கூட அவர் பண்ணுவேற அந்த நாடகத்தை போய் நம்ம போடுறதான இவளுக்கு ஒரு பயம் வந்துட்டான். அதுக்காக இவ கேக்குறா, ஆரிய கதம் நாம ஏதஸ்ய ஏகாந்த நிகமாந்த விதான சந்தித மானசஸ்ய கற்கசதர தக்க குலிசில் குலிச நிஸ்திருடித பாஷண்ட த்ரும ஷண்டா பாரதி அஸ்மாதிருஷ கேளி யோக்கியம் ரூபகம் குறியாது. இங்க பாக்குறவாள்னா யாரு? என்ன மாதிரி இருந்துருக்குவா? எனக்கு வேதாந்தத்தை அனுபவிக்கிறவா? பெரிய வித்வான்களா இருந்துருக்குவா? அவ அனுபவிச்சு போறா. என்ன மாதிரி இருக்கவாள்னா எப்படி இதெல்லாம் அனுபவிக்க முடியும்? எங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி அவரால் சொல்ல முடியும்னு கேட்கிறாளா? சுவாமினால எப்படி சொல்ல முடியும்ன்றத சூத்திரதார சொல்ற, சிரிச்சுண்டே சொல்ற. நீ என்ன ரெண்டு கேள்வி கேட்கறியா, அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். என்ன பதில் சொல்ல போறேன்றத அடுத்த வாரத்துல நாம பார்ப்போம். அந்த சுவாமியினுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை இன்றைய தினம் நிறைவு செய்கிறேன்.
இன்றைய தினம் சுதினம் சுவாமியினுடைய திருவாக்கினால சுவாமியை பத்தி சொல்லும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதை கேட்கும்படியான பாக்கியம் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இது பிராதஸ்மரணியனாக இருந்திருக்கிற மகான்களை நாம நினைச்சிருந்து இன்னைக்கு இது சுதினம்ன்றத தீர்மானம் பண்ணிக்க வேண்டும். நாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.